கர்த்தருடைய பிரசன்னாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக இப்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதாவும் மகன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தாலே நான் வாழ்த்துவேன், வரவேற்கிறேன். நம்முடைய சபையிலே வேதாம வகுப்பை துவக்கி இது 139வது வகுப்பு பொருந்திருக்கிறதுல முதலாவது நிருபத்தை துவங்கி இது 27வது சீரீஸ்லே நாம் உட்கார்ந்துருக்கிறோம். ஸ்கிரீன்ல நாம் பார்ப்பது போல 11வது அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரம் உடைய பொருந்து சபையில இருந்து ஆராதனைக்குரிய ஆராதனைக்குரிய காரியங்கள், வரங்களை குறித்த காரியங்களை, அவர்கள் சந்தேகங்களை எழுப்பி பவுலிடத்தில் கேட்டதற்கான பதிலை இந்த 3 அதிகாரங்களிலே நாம் பார்க்க வருகிறோம். கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில், அதாவது 9வது அதிகாரத்திலிருந்து 16 முடிய கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில் என்பதை நாம் பார்க்கிறோம். இதை எபேசு பட்டணத்திலிருந்து பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். 56வது வருஷத்திலே இதை எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை நான் துவங்குவதற்கு முன்னதாகவே நான் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். என்ன பேருக்கு அதுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. நம்முடைய ப்ரீ கான்செப்ட், ஏற்கனவே நாம் எதை புரிந்திருக்கிறோமோ அல்லது எதை கற்றிருக்கிறோமோ அதை கொஞ்சம் ஓரமாக வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னு சொன்னால், whenever we are learning Bible, புதுசாக உள்ளவங்களுக்கு படித்துக்கொள்வது ஈஸி, படித்தவர்களுக்கு 2 ப்ராசஸ் அவசியம், அன்லேர்னிங் அதுக்கப்புறம் லேர்னிங். இந்த அதிகாரம் வந்து நாம் நினைக்கிறது மாதிரி ரொம்ப இலகுவான அதிகாரம் கிடையாது. இந்த அதிகாரத்தை தாண்டினதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் சாப்டர் அங்க வந்துடும். இந்த இப்படிப்பட்ட ஒரு சாப்டர் எந்த இடத்துலயும் இனிமேல் இவ்வளவு டீப்பாக வருவதல்ல. அதனாலதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், ரொம்ப ஜாக்கிரதையா இதை கவனிங்க. இந்த நாம பர்சனலான எந்த ஒரு ஒப்பீனியனையும் உள்ள கொண்டு வருவதற்கு இடம் கிடையாது, சொந்த கருத்துக்களை பேசுவதற்கு இடம் கிடையாது. நம்முடைய ப்ரீ கான்செப்ஷனையும் அதை கொண்டு போய் உள்ளே புகுத்தி கலவையாக புரிந்து கொள்வதற்கும் நமக்கு இடம் கிடையாது. பைபிள் என்ன சொல்லுகிறதோ அந்த வசனத்தை மாத்திரம்தான் நாம பார்த்து கொண்டு வருகிறோம். நடப்பு காரியங்களையும் அதையும் கலவையாக சேர்த்து நம்ம பார்க்கல. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் பார்த்து வருகிறோம். கலாத்தியர் 1:8 பவுல் சொல்கிறார், நாங்கள் உபதேசித்த இந்த காரியத்தை வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கலாம். சரிங்களா? நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்கள்னா அப்போஸ்தலர்களை சொல்கிறார். அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் மறுபடியும் அவரே கொண்டு வர, நாங்களாவது நாங்கள் ஏற்கனவே சொன்ன காரியத்தை நாங்களே ஒருவேளை வந்து அல்லது வானத்திலிருந்து ஒருவன் வந்து வேற விஷயத்தை அவர்களுக்கு சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன். ஓ, அதனாலதான் நான் சொன்னேன், அதை கான்டெக்சுவல் என்ன வசனம் அதை நாம் புரிந்து கொள்ள முற்பட வேண்டும். அதை தாண்டினோம்னா நமக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். வசனத்தை மாத்திரம் அப்படியே புரிஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுடைய புரிதல்களை வசனத்தோடு ஒப்பிடுங்க. ஹிஸ்டரியை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளே வந்துவிடும். 15வது வசனம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இப்போ ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடும் பாடுவேன் அப்படின்னா என்னென்ன, உணர்வோடு விண்ணப்பம் பண்ணுவேன், உணர்வோடு நான் பாடுவேன். நான் எந்த வார்த்தை பேசுகிறேனோ, எந்த வார்த்தையை குறித்து நான் பாடுகிறேனோ அந்த வார்த்தையை நான் உணர்ந்திருக்க வேண்டும், அதை நான் புரிந்திருக்க வேண்டும். அப்போது புரிதலோடு நான் பாடுகிறேன், புரிதலோடு நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்ம தெரிஞ்சுதானே ஜெபிக்கிறோம், தெரியாமல் நம்ம ஜெபிக்கிறோமா, மனப்பாடமாக ஜெபிக்கிறோமா? கிடையாது. எதை பேசுகிறோம், எதை நாம் தேவனிடத்தில் கேட்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அப்போ உணர்வோடு நாம் கேட்கிறவர்கள், ஆவியோடு நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன், அதை கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுகிறேன். அதே போல ஆவியோடும் பாடுகிறேன், கருத்தோடும் பாடுகிறேன். அதனால தான் நான் சொன்னது, பாடல் பாடும் பொழுது வசனத்தை கவனிங்க, வார்த்தைகளை கவனிங்க, வார்த்தைகளை கவனித்து நான் பாடுறேன். ஏன்னா
பாடுவது, ஸ்தோத்திரம் பண்ணுவது, ஜெபிப்பது, தேவனுடைய வசனங்களை வாசிப்பது எல்லாமே நம்முடைய இருதயத்தை புரிந்தாலே ஒழிய அது ஒரு வீணான காரியமா இருக்கும். புரிந்து நாம் செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். 16வது வசனம் என்ன சொல்கிறார், இல்லாவிட்டால் உணர்வோடு நான் விண்ணப்பம் பண்ணாவிட்டால், உணர்வோடு நான் பாடாவிட்டால், இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான், நீ பேசுகிறது என்னதென்று அவன் அறியானே. ஆவியோடு நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஸ்தோத்திரம்னா என்ன, நன்றி. தேவனிடத்துக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். நான் தேவனிடத்தில் எதற்கு நான் நன்றி செலுத்தணும், அவர் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனுஷனை போய் பார்க்கிறோம், அவரை போய் பார்த்துட்டு சார் எனக்கு இந்த காரியங்கள் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்க அதுக்காக நன்றி, கரெக்டான நேரத்தில் செஞ்சு கொடுத்தீங்க நன்றி, சரியானது பண்ணீங்க நன்றி. அதை நீங்க திரும்பவும் திரும்பவும் அந்த அர்த்தத்தை அவருக்கு சொல்ற அந்த செய்யப்பட்ட கிடைக்கப்பட்ட நன்மைகளை கேட்டு அதை உணர்த்துவித்து அதை புரிந்து கொண்டு அவருக்கு நாம் நன்றிகளை செலுத்தும் பொழுது பக்கத்தில் உள்ள ஒருத்தர் கேட்டுட்டே இருக்கிறார், ஓ இவருக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறார் போல இருக்கு, அப்போ இவர் ரொம்ப நல்லவர், இவருக்கு இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனைல இருந்தாரு, இவருக்கு இதெல்லாம் நன்மை கிடைச்சிருக்கு, அப்போ இவர் நல்லவர். யார் நல்லவர், செய்தவர், பெற்றுக்கொண்டவர் அல்ல செய்தவர். இப்ப தேவனுடைய சமூகத்தில் வந்து நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, தேவனுக்கு நன்றிகளை செலுத்தும் பொழுது, செலுத்துகிற வார்த்தைகளை யாரெல்லாம் நன்றிகளை செலுத்துகிறார்களோ பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் அதை கேட்கிறார், ஓ தேவன் இவங்களுக்கு கூட நன்மை செய்திருக்கிறாரு, தேவன் இவர்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு, இவர்கள் இவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாங்க வெளியே வந்திருக்கிறாங்க, இதை அவர்கள் உணர்கிறார்கள். உணரும் பொழுது என்ன நடக்குதான், உன் ஸ்தோத்திரத்திற்கு என்ன சொல்றாங்க, ஆமேன்னு சொல்றாங்க. கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்துக்கு எப்படி ஆமேன்னு சொல்லுவான், கல்லாதவன் அப்படின்னா புரியாதவன். ஒரு ரெண்டு ஆங்கில ரெண்டு பேர் அறிவிப்பு பேசிட்டு இருக்காங்கன்னா நம்ம சில மீட்டிங்ல நடக்கும், நமக்கு எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல தான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, திடீர்னு நாலு பேர் வந்து அரபியில பேசிட்டே இருப்பாங்க, இஸ் இட் ஓகே அப்படின்னு, நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒண்ணும் தெரியாது அவ்வளவுதான், அந்த கீழே வருது அந்த டாபிக் வருது. இப்போ ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க, அவங்களுக்கு புரிஞ்சது நமக்கு புரியல, நம்ம என்ன பண்ணும், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். அவங்க பேருக்காக நம்ம ஓகே சார் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா ஓகே சொல்லணும், நம்ம மீட்டிங் விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, அதனால அவங்களுக்காக நம்ம ஓகே சொல்ல வேண்டியது இருக்கிறது. இப்ப இந்த ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்தும் பொழுது, நமக்கு நடந்தவைகளை சொல்லி சொல்லி சொல்லி, தேவனே எனக்கு இதை செய்தீர், தேவனே எனக்கு இப்படி கிருபை பாராட்டினீர், எனக்கு கண்மலையா இருந்தீர், எனக்கு கோட்டையா இருந்தீர், எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருந்தீர், ஒன்னு ஒண்ணு ஒன்னு நினைத்து 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 சம்பவங்களை வைத்து சொல்லும் பொழுது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு என்ன வளருதான், விசுவாசம் வளருகிறது. அதனாலதான் அவன் என்ன சொல்றான், எனக்கும் அப்படி நடந்திருக்கு. ஒரு விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவன் அதற்கு அங்கீகரிக்கிறான், ஆம என்ன அங்கீகரிக்கும், அப்படியே ஆக கிடவுது, ஆமேன் அப்படின்னா அப்படியே ஆக கிடவுது அவ்வளவுதான். ஆனா இப்ப பல இடங்கள்ல அந்த ஆமேன் போடுறதெல்லாம் போயிருச்சுக்கும், எப்படி முட்டிக்கால் போடுறது அப்படியே நாகரிகத்துல வளர்ந்துருச்சோ, இப்ப வந்து ஆமேன் போடுறதும் இல்லை. ஆனா அதுல ரொம்ப விசேஷம் இருக்கு. நடுவில் ஒருத்தர நான் அதை குறிச்சு செய்தி எடுத்திருந்தேன், ஆமேன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமேன் நம்ம ஒருத்தர் ஜபிக்கிறாருன்னு சொன்னா கடைசியா ஆமேன் போடுவதில் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எரேமியா 28வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அர்த்தமும் பக்கத்திலேயே மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார்கள், அது நமக்கு பிரயோஜனமான ஒன்று. 28வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்றது, ஆமே ஆமே அப்புறம் என்னது, ஒருத்தர் ஜெபம் பண்றாரு, இவங்க குடும்பத்துக்கு நன்மையா இருக்கணும், வேலை கிடைக்கணும், கடன் பாரங்கள் தீரணும், பிரச்சனைகள் தீரணும்,
வியாதிகள் போகணும், ஜபமெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆமேன்னு சொன்னா என்ன நடக்குது? ஒரு விண்ணப்பம் அல்ல, இங்க இருக்கிற ஒரு 50 பேர் உட்கார்ந்துருக்கோம்னா 50 விண்ணப்பம் அங்க போய் சேருது. சோ அதோட வெயிட் இருக்கு. அரசியல்வாதிகள் வந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது என்ன பண்றாங்க, எல்லாருடையும் கையெழுத்து வாங்குறாங்க. அத்தனை பேருமே கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டுக்கு அங்கே அனுப்புவாங்க. அப்ப என்னன்னா, இத்தனை கையெழுத்து போட்டிருக்கலாம் என்ன அர்த்தம், இத்தனை பேர் இருக்கு ஆமோதித்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். கான்ட்ராக்ட் சைன் பண்றவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடைசி பேஜ்ல சைன் பண்ணுவாங்களா இல்ல எல்லா பேஜ்லயும் சைன் பண்ணுவாங்களா? எல்லா பேஜ்லயும் இனிஷியல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பேஜ் நான் படித்திருக்கிறேன் அப்படிங்கிறதற்கு ஆமோதித்து அவர்கள் இனிஷியல் பண்ணுவாங்க. கடைசி பேஜை மாத்திரம் சைன் பண்ணிட்டா மற்ற பேஜ்ல நீங்க மாத்திரலாம், அபிஷியலி அது செல்லாது. எல்லா பேஜ்லயும் சைன் பண்ணணும், சிக்னேச்சர் அந்த ஃபூட்டர் இருக்கணும். பத்திரிகை பத்திரம் பத்திரம் எழுதுறதுக்குன்னு நம்ம ஊர்ல ஜனங்கள் இருப்பாங்க, தனியா உட்காந்துருப்பாங்க. அவங்க எழுதுற அந்த தமிழ் நமக்கு படிக்க முடியாது. பத்திரம் படிக்கிறதுன்னு ஒருத்தர் உட்காந்துருப்பான், அவன் கொண்டு கொடுத்தாதான் அந்த பத்திரத்தில் என்ன எழுதி, அதுவும் தமிழ்ல தான் எழுதியிருக்கும். இப்போ பத்திரத்தை எப்படி எழுதணும், அந்த பத்திரத்துக்கு என்னென்ன ஷரத்தை போடணும் அப்படிங்கிறது சட்டம் இருக்குது. அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அந்த பத்திரத்தை எழுதணும். டைப்பிங் படித்தவங்களுக்கும் அந்த நாம்ஸ் புரியும், சிங்கிள் ஸ்பேஸ் டபுள் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன் அண்ட் ஹாஃப் டூ ஸ்பேஸ்னு இருக்கும். லைனிங் கோர்ட்டு டாக்குமெண்ட் எழுதும் பொழுது ரெண்டு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு ரூல் இருக்கு, ஒன்றரை ஸ்பேஸ் கொடுக்கணும்னு ரூல் இருக்கு. சிங்கிள் ஸ்பேஸ் நீங்க எழுதிட முடியாது, இத்தனை ஃபாண்ட்ல யூஸ் பண்ணணும், எவ்வளவு பெருசுல எழுதணும்னு ரூல் இருக்கு. அதனாலதான் பத்திரம் எழுதுவதற்கு தனியா ஒருத்தர் உட்கார வச்சிருக்காங்க, அவர் ட்ரைனிங் எடுத்துட்டு வருவார். அந்த மாதிரி தான் எழுத வேண்டிய கட்டாயம். அப்போ நாம வந்து ஆமே அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு போடுறோம்னு சொன்னா, இதுக்கு முன்னதாக என்னெல்லாம் நடந்திருக்கு, என்ன எல்லாம் அவர் பேசி இருக்கிறாரு, எதெல்லாம் அவர் கேட்டிருக்கிறாரு, அதெல்லாம் புரிந்து நான் ஆமேன்னு போடும் பொழுது ரிசீவ் பண்றவர் என்ன பண்றாரு, இவ்வளவு வெயிட்டான ஒரு விண்ணப்பம் வந்திருக்கு அப்படின்னு அதனுடைய இம்பார்ட்டன்ஸை அவர் புரிந்து கொள்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 ராஜாக்கள் 1:36. இன்னொரு இடத்திலையும் அதை சொல்லி இருக்கணும், அதுதான் சத்தியம். ஆமேன் ஆமேன் என்பது ஒரு மொழி, ஒரு எபிரேய மொழி. அப்ப எபிரேய மொழிக்கு ஆமேன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அப்படி செய்வாராக, இது மீனிங். இப்போ இன்னொரு ஒரு இடத்துக்கு வரும், அக்செப்டிங் பெனால்டிஸ், அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். எண்ணாகமும் 5:22. எண்ணாகமும் 5:22. இந்த கண்ணாடி கொண்டவர்கள் நீங்க தான் வாசிக்கணும். சாவதரணமான இந்த ஜலம் உன் வயது வீழ்ந்த சுண்ணாம் பண்ணும்படி உன் குடலுக்குள் பிரவேசிக்க கூடாது என்கிற நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு தண்டனை அங்கு அறிவிக்கப்படுகிறது, அதை தண்டனை பெற்றுக் கொள்கிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு அப்படியே ஆக கடவுது என்று சொல்லி. அப்ப அந்த ஆமேன் என்கிற ஒரு பதத்திற்கு ஏதோ ஒரு கடமைக்கு நாம போடுவதல்ல, என்னமோ பேசிட்டு போயிட்டாங்க நம்ம ஆமீன் போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு அந்த வெயிட் இருக்காது. ஜபம் அவரு அந்த மேடைக்கிலே விழுந்து மூச்சு வாங்கி ஜபம் பண்ணி முடிச்சிருப்பாரு, என்ன பண்ணாங்க என்ன பேசினாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா சைட்ல வேற ஒருத்தர் தனியா ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, இந்த பக்கம் இவங்க தனியா சோதனம் சோதனம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க இந்த பக்கம் ஆமீன் ஆமீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலுக்கு ஒவ்வொரு பக்கம் ஜபம் பண்ணும் பொழுது அவரவர்கள் ஜபம் தனித்தனியா தான் போகுதே ஒழிய, கடைசியா அவர்கள் பேசுறதுக்கு ஆமீன் போடுறது என்ன அர்த்தம்னா ஒண்ணுமே இருக்க. அதனால ஆமீன் என்று சொல்வது எப்படி சொல்லுவான், கேட்காதவன் புரிந்து கொள்ளாதவன் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமீன் என்று எப்படி சொல்லுவான், நீ பேசுகிறது இன்னது என்று அவன் அறியானே. என்ன அந்த
டியூட்ரானமி உபாகமம் 27 நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, ஏன்னா அதே கான்செப்ட் தான். உபாகமம் 27:15-17 வரைக்கும் நீங்க படிச்சுக்கொள்ளலாம். இன்னொரு மூன்றாவது டாபிக் அக்னாலஜ்மெண்ட், அதை நாம் அங்கீகரிப்பது. 1:16-16 வாசிங்க. 1 Chronicles 16:36 கவனிக்க வேண்டும், அதை உணர்ந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வசனங்கள்லாம் அவசியப்பட்டா நீங்க எழுதிக்கோங்க, இன்னைக்கு வாசிக்கிறதுக்கு அதுக்கு நமக்கு சமயம் இல்லை. அந்த ஆமே கல்லாம் அறியாமல் இருக்கும் பொழுது, புரியாமல் இருக்கும் பொழுது, உணராமல் இருக்கும் பொழுது, ஒரு கல்லாதவனாக நாம் இருந்தால் எப்படி ஆமென் சொல்ல முடியும்? 17 நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. பர்பஸ் பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம் பண்றதுக்கான பர்பஸ் என்ன, நன்றி சொல்வதற்கான பர்பஸ் என்ன? தனியா நீங்க வீட்டுல இருந்து நன்றி சொல்லுவதுல பிரச்சனை இல்லை, உங்களுடைய வீட்டுல இருந்து நீங்க தனி ஜபத்துல தேவனுக்கும் உங்களுக்கும். ஆனால் சபையில வந்து நான் சாட்சி பகர வேண்டும், நான் வந்து வாக்குமூலம் கொடுக்க வேண்டும், தேவனுக்கென்று நான் சாட்சியாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த காரியங்களை நான் சாட்சியாக அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எதற்காக அறிவிக்கிறோம்னா, நமக்கு விளம்பரத்துக்காக அல்ல, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு நான் அதை வெளியே சொல்கிறேன். வாகனம் ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஆபத்து வந்துருச்சு, என்னை வந்து பெரிய வண்டி இடிச்சுட்டாங்க, பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் இறந்துட்டாங்க, நான் மாத்திரம் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு இடத்துல சொல்ற இடம் இல்லாது எல்லா இடத்துலையும் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்போம், எனக்கு அப்படி நடந்தது, எனக்கு அப்படி நடந்ததுன்னு சொல்லி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பேற்பட்ட பக்தி வைராக்கியமான அதிகமான சாட்சிகளை நாம் தாங்கி கொண்டுதான் இத்தனை வருஷங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் வெளியே பகிரும் பொழுது என்ன நடக்கிறது, மற்றவர்கள் அறிந்து உங்களுடைய பரிசுத்தத்தை அவர்கள் பாராட்டுவது அல்ல, உங்களுக்கு செய்தவர்களை அறிந்து தேவனை துதிக்கிறார்கள். அதனாலதான் நாம் என்ன சொல்றார் இயேசு கிறிஸ்து, நீங்கள் எனக்கு பூமி எங்கும் என்ன பண்ணுவீங்க, சாட்சிகளா இருக்கிறீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், அவருக்கு நான் சாட்சி, சாட்சி கொண்டுல ஏறி நின்று சொல்லுவது என்ன, இன்னாரு இந்த இடத்துல இத்தனை மணிக்கு நின்னதை நான் பார்த்தேன், அதுதான் சாட்சி. எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லி கோர்ட்டுக்கு நீதிபதிக்கு முன்னாடி நின்னது என்னது, அது வாக்குமூலம். சாட்சினா அடுத்தவங்களுக்கு நடந்ததை, இவனை நீ பாத்தியா இத்தனை மணிக்கு, 9 இந்த இடத்துல குற்றம் நடந்த இடத்துல இருந்தாரா நீ பாத்தியா அப்படின்னா, ஆமா சார் பார்த்தேன், அவர் பேரு சாட்சி 1, சாட்சி 2, சாட்சி 3, எனக்கு ஒண்ணு நடந்துச்சு, இப்படி எனக்கு இதா இருந்தது, நான் அந்த இடத்துல இப்படி இருந்தேன், என்ன இவங்க அடிச்சாங்க அப்படிங்கறது சாட்சியில வாக்கு மூலம். இப்ப தேவன் எனக்கு செய்தது, நான் பெற்றுக்கொண்ட நன்மைகள் நான் வாக்கு மூலம் கொடுக்கிறேன், ஆனால் சாட்சியாக இருக்கிறேன். யாருக்கு, கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறேன், தேவன் எனக்கு செய்ததுகளை நான் சாட்சியாக அறிவிக்கிறேன், அவரை நான் சாட்சியாக முன்னிறுத்துகிறேன், அவர் வந்து என்னை இந்த இடத்துல அதை செய்தார் என்று நான் சாட்சியாக இருக்கிறேன். அந்த பதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கைகள், நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவது எதை செய்தாலும் சபைக்குள்ளதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த 14:14 சபைக்குள்ளே நடக்கிற காரியங்கள் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சபைக்குள்ளே நாம் பாடினாலும், ஸ்தோத்திரம் பண்ணினாலும், விண்ணப்பம் பண்ணினாலும், பிரசங்கம் செய்தாலும், எதை செய்தாலும், இந்த அதிகாரம் கடைசி வசனத்தை படிங்க, 14 லாஸ்ட்ல எல்லாம் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படுகிறது. அப்போ பர்பஸ் என்னன்னா, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவர்கள் பக்தி விருத்தி அடையணும். நான் செய்கிற ஒரு நான் பாட்டு பாடினா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க பக்தி விருத்தி அடையணும், இவர் நல்லா பாடுறாரு, தேவனை துதிக்கிறாரு, நானும் அப்படி இருக்கணும், நானும் வளரணும், நானும் கிறிஸ்துவில பெலன் கொள்ளணும், அவருடைய பக்தி விருத்தி என்னுடைய எனக்கு இம்பார்ட்டன்ட், அதுதான் என்னுடைய இம்பார்ட்டன்டே ஒழிய நான் என்னுடைய தாளந்துகளை காட்டிட்டு போவது இங்கே இம்பார்ட்டன்ட் அல்ல.
சபைக்குள்ளே நான் வரும் பொழுது மற்றவர்களை அன்பிலே வளர்ப்பதற்கு நான் காரணகர்த்தாவாக இருக்க வேண்டும், மற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு நான் ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்க வேண்டும். சபை கூடி வருவது எதற்காகவா? 10:24 எப்ரேயர் மேலும் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும். எதுக்கா? அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி நாம் என்ன பண்ணணுமா? சபை கூடி வந்திருக்கணும். சபைக்குள்ள வரும்பொழுது நான் அன்பை பார்க்கணும், நற்கிரியைகளை நான் பார்க்கணும். அது சபைக்குள்ளது நான் கற்றுக்கொண்டு வெளியே போகணும். உள்ளே வரும் பொழுது நாம் மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டியது அவசியம். கொலோசியர் 4:5 வாசிங்க. காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக்கொள்ள பொறுமையா நீங்க வீட்டுல போய் படித்து நீங்க கவனிக்கலாம். 1 Corinthians 10:32-33 கூட வாசிக்கலாம். 1 Corinthians 10:32-33 சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேட வேண்டிய வாசிங்க சார், தொடர்ந்து வாசிங்க. தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரற்றவர்களாய் இருங்கள். நம்முடைய செய்கைகள் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு இடரலை உண்டு பண்ணிவிடக் கூடாது. சபைக்குள்ளே வரும் பொழுது மற்றவர்கள் நம்முடைய அன்பை பார்த்து அவர்கள் வளரணும், நம்முடைய நற்கிரிகளை பார்த்து அவர்கள் வளரணும், தேவனை துதிப்பதில் அவர்களுக்கு பழகணும், தேவனை மகிமைப்படுத்துவதில் அவர்கள் பழகணும். நாம் பகிர்ந்து கொள்கிற தேவனுக்கு சாட்சியாக சொல்கிற காரியங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் அபியாசப்படுத்தக்கூடிய அளவிற்கு விசுவாசத்தில் வளர வேண்டும். இன்னொரு வசனத்தை அதே அதிகாரம் 24 வாசிங்க. 24 ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேடணும். சரிங்களா? சொந்தமான ஒரு லாபம் அல்ல, மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை நாம் தேடக்கடவும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், ரோமர் 15:1. நமக்காக நாம் நடப்பதல்ல, பலம் உள்ளவர்களாக நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு ஒரு முக்கியமான ஒன்றாக நாம் சபை கூடி வருவது, ஜபம் பண்ணுவது, ஸ்தோத்திரம் பண்ணுவது, விண்ணப்பம் பண்ணுவது, பாட்டு பாடுவது, எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கிறது. ஏதோ மணி அடிச்சா டக்கு டக்குன்னு அது அடுத்தடுத்து போகணும் அப்படிங்கிறதல்ல. சில இடத்துல ஒரே பாட்டுலேயே அந்த கூட்டம் முழுக்க பாடி முடிப்பாங்க. சில இடத்துல 3 பாட்டு பாடுவாங்க, சில இடத்துல 5 பாட்டு பாடுவாங்க. ஒவ்வொரு இடங்களிலும் அந்த அர்த்தங்களை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அர்த்தம் இல்லாமல் செய்வதற்கு ஆராதனை இங்கு இடமில்லை. 18 வசனம், உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதிகமான பாஷைகளை பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறவர். ஏற்கனவே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், மொழிகள் மொழிகள் பாஷை அப்படின்னும் பொழுது மொழியை நாம மனசுல வைக்கணும். ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற பாஷைகளை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போய் உங்களை விட்டுருவாங்க. மொழிகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகமான மொழிகளை பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார், இதற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய மொழியிலே 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறது எனக்கு அதிக விருப்பமா இருக்கும். எனக்கு வந்து அறமாய்க்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மக்கள் மத்தியில வந்து பெரிய ஒரு மணி நேரம் அவர் பேசிட்டு போயிட்டாருன்னா என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. 10,000 வார்த்தைகளை நான் பேசியும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நான் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. என்ன பிரயோஜனம்? இயேசுவை அவன் விசுவாசிப்பானா? இயேசு தேவனுடைய குமாரன் அவனுக்கு புரிந்து கொள்வானா? புதுசா யாருன்னு வந்திருக்கிறார்கள். உட்கார்ந்து இருக்கிற 99 ஆடுகள் முக்கியம் அல்ல, அந்த ஒரு ஆடு அன்னைக்கு முக்கியம். அன்னைக்கு வீட்டுக்கு போகும் பொழுது அந்த ஆடு இயேசு கிறிஸ்து உணர்ந்து வெளியே போயிருக்கிறதா அப்படிங்கறத அவங்களுடைய பிரயோஜனம்.
அவர் சொல்றாரு 99 ஆடு என்னுடைய மந்தையில இருக்கு, புதுசா அன்னைக்கு ஒரு ஆடு வந்திருக்கு, அல்லது இழந்து போன ஒரு ஆடை நான் பார்க்க வேண்டிய அவசியம். அப்ப அந்நிய மொழியிலே நான் பேசுவது எனக்கு முக்கியம் அல்ல, புரிந்து கொள்ளும் அளவிற்கு நான் பேசுகிறது எனக்கு அவசியமா இருக்கிறது. சபைக்கு நாம வரும் பொழுது ஒருவரை ஒருவர் வளர்த்துவதற்கு நாம் வருகிறோம். அப்கோர்ஸ் அல்டிமேட்டா நாம் தேவனை துதிக்க வருகிறோம், அந்த பர்பஸ். ஆனா கூடுகை எதற்காக? இயேசு கிறிஸ்து எப்போ கூடுறாரு சொல்றாரு, எப்போ வரேன்னு சொல்றாரு? 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே எப்போ கூடுறீங்களோ, அவருடைய நாமம் அவருடைய கட்டளையும் படி. நாமம்னா கட்டளை, உணாமா அப்படிங்கிற அந்த வேர்டு, இந்த உணாமானா பெயர் அல்ல, அவருடைய கட்டளை. என்னுடைய கட்டளையின்படி எந்த இடத்துல 2 பேரோ 3 பேரோ கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து விட்னஸ் பண்றார் நம்முடைய கூடுகை. தேவனை நாம் துதிக்கிறோம், இயேசு கிறிஸ்துனுடைய மூலமாக நாம் அவரை துதிக்கிறோம், பரிசுத்தாவினுடைய பலத்தை கொண்டு நாம் துதிக்கிறோம், அவரை நாம் ஆராதிக்கிறோம், அவருக்காக எல்லாவற்றையும் நாம் கூடுகிறோம் செய்கிறோம். கூடுகிற பர்பஸ் என்ன? ஒருவரை ஒருவர் நாம் வளர்த்தி கொள்கிறோம், ஒருவரை ஒருவர் நாம் எஜுகேட் பண்ணுகிறோம், ஒருவரை ஒருவர் நர்ச்சரிங் கொடுக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் நாம் வளர்த்துவதை நாம் பிரயாசப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து வந்தது ஒரே ஒருத்தர், இமிடியேட்டா 12 பேரை கொண்டு வந்தார். அந்த 12 பேர் அடுத்து என்ன பண்ணார்? 120 பேர் அனுப்பினார். 120 பேருக்கு அப்புறம் என்னாச்சு? 5000 ஆகுது, 3000 ஆகுது, அப்புறம் 5000 ஆகுது. எண்ணில் அடங்கா கணக்குகளா 5வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அப்போ கிறிஸ்தவம் என்பது ஷேரிங், ஒருவருக்கொருவர் அதை பெற்று வளர்த்தி அதை ராஜ்யத்தை நாம் கொண்டு போக கட்ட வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய கடமையா இருக்கிறது. 20வது வசனம் வாசிங்க, 1 Corinthians 14:20. நினைவுல நாம் புரிந்து கொள்வதிலே, நாம் நினைப்பதிலே எப்படி இருக்கணுமோ குழந்தையா இருக்கக்கூடாது. ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு வசனத்துக்கு லேச அர்த்தம் மாத்திரம் சொல்லுங்க, தமிழ் வசனத்தை எடுத்து தமிழ்ல பேசுங்க அப்படின்னு அர்த்தத்தை தனித்தனியா உட்கார்ந்து இருக்காருன்னா இல்ல, நீங்க சபைக்கு வாங்க, எங்க பாஸ்டர்ட்ட கேளுங்க. இன்னமும் குழந்தைகளா இருந்தால் எப்படி நம்முடைய சொந்த வளர்ச்சி இருக்கிறது? புத்தியிலே குழந்தைகளா இராதுங்கள் என்று சொல்றார் தாவீது. தாவீதெல்லாம் 119வது அதிகாரம் 99வது வசனத்தில் என்ன சொல்றார்? எனக்கு போதித்தவர்களை காட்டிலும் நான் அதிக ஞானம் உள்ளவனா இருக்கேன், போதித்தவர்களை காட்டிலும். அப்போ என்னன்னா அவ்வளவு படிக்கணும், பைபிளை படிக்க 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 சயின்டிஸ்டே இதுல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. நீங்களும் நானும் நம்முடைய சொந்த மொழியில பைபிளை வச்சுக்கிட்டு இதை படிக்கிறதுக்கும் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கும் அடுத்த லெவலுக்கு போவதற்கும் நமக்கு மனம் இல்லைன்னு சொன்னால் நாள் போயிட்டு தான் இருக்கும். யூ கேன் நெவர் ஸ்டாப் த கிளாக். ஒருவேளை உங்க வீட்டு கிளாக்ல நீங்க பேட்டரி எடுத்துடலாம், ஆனா 10 மணி நேரம் ஆனாலும் இருட்டிடும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க சாப்பிடலன்னா சரீரம் வளர்ந்து கொண்டே இருக்கும், அதுக்கான போஷாக கொடுக்கணும்னா சரீரம் எப்படி இருக்கும்? சோம்பி வீக்கா போயிடும், சோம்பி போயிடும், பிரயோஜனம் இல்லாமல் வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் அப்படியே தடை போட்டு ஐயா எனக்கு படிச்சது போதும் அப்படின்னு உட்கார்ந்துட்டீங்கன்னா சூம்பி போயிருவோம். 2 Peter 3:18 வாசிங்க. அதே அதிகாரம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய கிருபையினாலும் காரூண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற
அவருடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரம் அன்றி இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பிய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இந்த இச்சையிலிருந்து தப்பிக்கணும், உலகத்தின் பாடுகளிலிருந்து தப்பிக்கணும், உலகத்தின் ஒவ்வொரு காரியமும் தப்பிக்கணும்னா எதுல வளரணுமா? கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நான் வளரணும். வளரல அப்படின்னு சொன்னா இதெல்லாம் மாற்றிக்கொள்வோம். அதே எட்டாவது வசனம் வாசிங்க தொடர்ந்து. இங்கே என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளணும். அவரை அறிந்து கொண்டதான் ஞானஸ்நானம் நடத்தும். அது ஜஸ்ட் அவர் தேவனுடைய குமாரன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். அது சுவிசேஷம். ஆனா சத்தியத்துக்குள்ள வாங்க. குழந்தை வந்து தாய்ப்பாலை குடிச்சு அது வளர ஆரம்பிச்சிருச்சு, இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன பண்ண? ஆட்டோமேட்டிக்கா அந்த தாய் என்ன பண்ணிடுவாங்க? உனக்கு போதும்போ, இனிமேல நான் வந்து உனக்கு ஊட்டி கொண்டே இருக்க முடியாதுன்னு சொல்லி இட்லியை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, உப்புமா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, சோரை பிரசனை கொடுக்குறாங்க, சிக்கனை மசிச்சு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் கடிக்க சொல்றாங்க, தானே எடுத்து வளர ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட ஒரு அறிகிற அறிவிலே, இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவிலே நான் வளர்ந்தாலே ஒழிய இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நாம் தப்பி போக முடியாது. அதே புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் 20வது வசனம் முடிச்சிடலாம். அதான் கடைசி கிடைக்கும் கடலுக்குள்ள குணங்கள் கிடைக்கும், முத்துக்கள் கிடைக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கிறார்.